எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா சிக்கன் கிரேவி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா வந்து ரெடி பண்ண எடுத்து வச்சிடலாம். இதுக்கு என்னென்ன போட போகிறேன்னா தனியா வந்து 4 டீஸ்பூன் அளவு, அதாவது 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 டீஸ்பூன் அளவு தனியா எடுத்திருக்கேன். அதே டீஸ்பூன் அளவில் மிளகு வந்து நிறைய, 1 டீஸ்பூன் அளவு, இந்த 1 டீஸ்பூன் அளவில் மிளகு, அதே டீஸ்பூன் அளவில் 1/2 அளவு வந்து சீரகம், அதே டீஸ்பூன் அளவில் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது கூட 4-5 முந்திரி, பட்டை 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இந்த பூ வந்து அது எடுத்த மசாலா எல்லாமே சும்மா வெறும் வாணலியே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட 1/4 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இதை அப்படியே ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க தாளிக்கிறதுக்கு 1-2 பட்டை லவமா சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, கறி மசாலா பட்டை வகை வந்து பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து மீடியமான சைஸு, 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவு. இப்போ நல்லா இதை வதக்கிட்டோம். சிக்கன் வந்து 1/4 கிலோ நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 சின்ன டீஸ்பூனோட 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 300 எம்எல் தண்ணி. இதை அப்படியே வேகட்டும். நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடக்கூடாது, அந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால் எதுவும் போடக்கூடாது. இதை அப்படியே வேகட்டும். மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை வந்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மசாலா வந்து நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சிக்கனில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் அரைச்சதை இதில் சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இத்தனை நம்ம கொதிக்க விடுவோம். இது வந்து செட்டிநாடு சைடில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, அதை ஆற விட்டால் சரியாக போயிடும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியதான். இந்த குழம்பு வந்து எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னா
நம்ம அரைச்ச மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். ஒரு மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஆகுது இது கொதிக்கிறதுக்கு. நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.